Hi friends, welcome to my channel. நான் உங்கள் லவி. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. நம்ம நார்மலாக பலூன் எல்லாமே எப்படி ஊதுவோம், ஒன்றும் வாயில் ஊதுவோம் இல்லைன்னா ஏர் பம்ப் வச்சு அதில் தான் ஊதுவோம். பட் இன்னைக்கு வந்து இந்த பைக்கில் எப்படி வச்சு பலூன் ஊதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும், தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, தெரியாதவங்களுக்காக நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். நார்மலாக எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியுது. நானே அதை செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் தாங்க இது, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாதாரண எக்ஸ்பிரிமெண்ட் தான். ஓகே, இப்போ வாங்க என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம பலூன் எல்லாமே எதுக்கு ஊதுவோம், ஏதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் ஊதுவோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய பலூன்ஸ் எல்லாம் வாயில் ஊதுணும்னு வைங்களா, வாயே வலிச்சிடும், நம்மளும் டயர்டாயிருவோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா நீட்டாக நிற்க முடியாது. அதுக்கு வேண்டி நிறைய பேர் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பம்ப் இல்லை, நாங்கள் எப்படி யூஸ் பண்ண, நாம் எப்படி இந்த மாதிரி பெரிய பலூன்ஸ், இதை விட பெரிய பெரிய பலூன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, விற்றுக்கிட்டே போவாங்க. இவ்வளோ நிலத்தில எல்லாம் இருக்கும், அது ஊதும்போது இனியும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பலூன் எல்லாம் நம்மளால் ஊத முடியாது. அப்படி இருக்கிற பலூன்ஸை நம்ம வீட்டில் ஏர் பம்ப்பு இல்லை அப்படின்னா பைக் இருந்தால் போதுங்க, அந்த பைக்கிலே வந்து நம்ம ஊதிடலாம். எப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வந்து நான் இந்த பலூனை வந்து இந்த சைலன்சரில் இதில் போட்டுக்கிறேன். இந்த இதோட வாய்ப்பகுதியை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த பலூன் வந்து இப்போ இதில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு வேண்டி வண்டி எங்கேயாவது ஓட்டிகிட்டு வந்து சூடாக இருக்கிற சைலன்சர்லாம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பலூன் வந்து வெடிச்சிரும். அதனால் சூடாக இருக்கிறதுல வைக்காதீங்க, நல்லா வண்டி எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல இந்த மாதிரி ஆறுன சைலன்சரில் வச்சு ஊதுனா போதும். ஓகே, இதில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு அடுத்து தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் அந்த பலூனை ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து எடுத்துருக்கலாம், நான் வந்து எடுக்கலை ஏன்னு கேட்டால், அது எவ்வளோ தூரம் பெருசாகுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து அதை அப்படியே விட்டேன். இப்போது நல்லாவே பெருசாகவே ஊது, நான் நினச்சதை விட பெருசாக ஊதுது. இவ்வளோ பெருசாக நம்ம வச்சு ஊதுனா வாயிலையும் ஊத முடியாது, ஏர் பம்பில் தான் ஊத முடியும். ஆனால் நம்மளுக்கு ஏர் பம்ப் இல்லைன்னா இந்த மாதிரி கூட ஊதி நம்ம அப்படியே கட்டி எடுத்துக்கலாம். ஓகே, எதுக்கோ நான் நாலு பலூன் வாங்கினேங்க, நாலில் ரெண்டு பாப்பா ஊதி உடச்சிட்டா. இதில் வந்து இன்னும் ஒன்று இருக்குது, இன்னி ஒரு பலூன் உடஞ்சிருச்சு, இன்னொன்று இருக்குது. இந்த ஒன்றையும் நான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது எவ்வளோ தூரம் ஊதுது இதவாவது உடையாமல் எடுக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் வேணுக்குன்னே தான் அப்படி விட்டேன், ஏன்னா எவ்வளோ பெருசாக ஊதுது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, அதுக்கு வேண்டி தான். ஓகே, இது வந்து நான் ஃபிக்ஸ் மாட்டிட்டேன். ஆன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், பாருங்கள் எவ்வளோ பெரிய பலூன். நம்ம வீட்டில் ஏர் பம்ப் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பைக் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பலூன் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டு தான். இது தெரியாதவங்களுக்கு வேண்டி தான் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்பி 2.0 சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் கிளம்புறேன். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் Bye.